வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோல விதவிதமான டிப் ஆஃப் தி டே கேட்டுட்டு இருக்கோம். ரெசிபீஸ்லாம் வந்து சூப்பராக செஃப் சொல்லிட்டு இருக்காரு. நீங்களும் விதவிதமான ரெசிபிலாம் டவுட் கேட்குறீங்க, அதே மாதிரி இன்னைக்கும் சமையல் எந்த விதமான டவுட் இருந்தாலும் நம்ம ஷோ கால் பண்ணி கேட்கலாம். அதுக்கு நீங்கள் டயல் பண்ண வேண்டிய நம்பர் 0444596-9438. நம்ம ஷோல செஃப் பிரகாஷ் இருக்காங்க. வணக்கம் செஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செஃப், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்மா. ஓகே, இன்னைக்கு டிப் ஆஃப் தி டே என்ன? இன்னைக்கு வந்து ஒரு குட்டி டிப்ஸ் தான். இன்னைக்கு குட்டி டிப், டிப்பே குட்டியா தான் இருக்கு, அதுலயே ஒரு சின்ன டிப்ஸ். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வெஜிடேரியன் செய்யறோம்ல, நேத்தி வந்து இஞ்சி பூண்டு சேர்க்க சொன்னேன், அதே மாதிரி இஞ்சி பூண்டு சேர்க்கலாம். அதே மாதிரி இதையும் சேர்த்தாவே போதும். கருவேப்பிலை, கொத்தமல்லி இருக்க, அதை லாஸ்ட், அதாவது நான்வெஜ் செஞ்சு முடிச்சிட்டீங்க, எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, அதாவது ட்ரையாக இருந்தாலும் சரி, இல்லை சுக்காவாக இருந்தாலும் சரி, இல்லை குழம்பாக இருந்தாலும் சரி, எது செஞ்சாலும் செஞ்சு முடிச்சோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை நல்லா நைஸாக கட் பண்ணிடுங்க. கருவேப்பிலையை பிச்சு இது எல்லாமே ஒரே இதில் போட்டுருங்க. கொஞ்சமாக எலுமிச்சை மிளகாய் ஜூஸ், அது ரெண்டு மூணு சொட்டை விட்டுட்டு இதை அதில் நீங்கள் எந்த நான்வெஜ்ஜில் வேணாலும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். இந்த புளிப்பு, அந்த கருவேப்பிலை அந்த கொத்தமல்லியோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம்ப்பா, உஷா, சென்னையில இருந்து. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கு. நேத்து ஃபுல்லா கிடைக்கவே இல்லப்பா, ஃபுல்லா ஹாஃப் அன் ஹவர் ஃபுல்லா ட்ரை பண்ணேன், அதனாலதான் இன்னைக்கு எப்படியாவது குடிச்சிடணும்னு வா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் காலராவே வந்துட்டீங்க. ஆமா, சூப்பர்மா. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. என்ன சமைச்சீங்க வீட்ல இன்னைக்கு? கத்திரிக்காய், முருங்கக்காய், சாம்பார், கீரை பொரியல். என்ன என்ன கீரை வாங்குனீங்க? இன்னைக்கு முளைக்கீரைங்க. சரி சரி, சூப்பர், ஓகே. என்ன சந்தேகம் சொன்னீங்க? ஃபிஷ் ஃபிங்கர் சொல்லுங்க செஃப். அந்த ஸ்டார்டர் எப்போ போனாலும் பையன் ஹோட்டலில் அதுதான் வேணுங்களா, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே வீட்டில். என்னோட பெரிய பையனுக்கும் அது ரொம்ப பிடிச்ச ஸ்டார்டர். அது சின்ன பிள்ளையா இருக்கும்போது, இப்போ இல்லை. கவனிங்க, நான் சொல்கிறேன். நான் டிவியில் பார்த்துக்கிறேன். சரிம்மா, ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. ஃபிஷ் ஃபிங்கர் பொறுத்த வரைக்கும் பெரிய மீனாக வாங்கணும், அதுதான். பெரிய மீனாக வாங்கும்போது அவங்களே அந்த எலும்பு இல்லாமல் கட் பண்ணி கொடுங்க, கொஞ்சம் நீட்டை நீட்டமாக கட் பண்ணி கொடுங்கனால நீட்டை நீட்டமாக கட் பண்ணுங்க. இல்லை கட்டம் கட்டமாக நம்ம எப்படி வேணாலும் கட் பண்ணலாம். கடைகள்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டமாக இருக்கும், அது எடுத்து ஈஸியாக சாப்பிட்றதுக்கு. நம்ம நீங்கள் வீட்டில் வாங்கும்போது ஓரளவு, இப்போ வந்து 3 கிலோ 5 கிலோ அந்தமாரி மீனில் தான் இந்த ஃபிஷ் ஃபிங்கர் செய்ய முடியும். அதை வாங்கிட்டு வந்தோன்னா மீனை எலும்பு இல்லாமல் வாங்கிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் கட்டம் கட்டமாக கட் பண்ணாலும் சரி, இல்லை நீளமாக கட் பண்ணாலும் சரி, அதில் எலுமிச்சம்பழம் ஜூஸு, கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பு, கொஞ்சமாக பச்சை மிளகா இருக்குல்ல அதை நைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை அரைச்சி போட்டுக்கலாம், இல்லை மிளகாத்தூள் இருக்குல்ல அது கூட போட்டுக்கலாம். நான் 3 இது இருக்குது, மிளகாத்தூள் போடலாம், பச்சை மிளகா போடலாம், மிளகுத்தூளும் போடலாம். நீங்கள் எப்படியோ அந்த இது பார்த்துக்குங்க, எப்படி வீட்டில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. திரும்பவும் சொல்கிறேன், மீனில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம், காரம் சேர்த்துக்கிறீங்க, உப்பு சேர்த்துக்கிறீங்க, இதை போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு வந்து மஞ்சத்தூளும் போட்டுருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா மைதாவில் அதை அப்படியே போட்டு பரட்டுங்க. அதுக்கப்புறமா எக் இருக்குல்ல, எக்கை உடச்சிட்டு எக்லேயும் போட்டு கொஞ்சம் நேரம் பரட்டிட்டு, அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல அதில் போட்டு பரட்டி அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ஹாய் கனிமொழி, நான் ஹேமலதா பேசுறேன். ஹலோமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. என்ன சமையல் இன்னைக்கு உங்க வீட்ல? இன்னைக்கு வந்து எங்க வீட்ல குடல் குழம்பு. என்ன குடல் குழம்பு? குடல் குழம்பு. அடடே, யாரோட குடல்? ஆட்டுக்குட்டி. பாவம், ஆட்டுக்குட்டி. ஓகே, என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? அப்படி அவங்களுக்கா? சரி சரி, சொல்லிடுற, கண்டிப்பா சொல்லிடுறேன். தேங்க்ஸ் சொல்லிடுற, உங்க சார்பாவும் என்னோட சார்பாவும். பிரண்டை தானே கேட்டிருக்கீங்க, அதுல துவையல் பண்ணலாம். நிறைய பிரண்டை
பக்கத்துல எப்படி வைக்கிறேன்னு தெரியல. சரி கவனிங்க, நான் சொல்றேன். பிரண்டையில் துவையல் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நல்லது கூட உடம்புக்கு, வயிற்றுக்கு வந்து பிரண்டை வந்து ஒரு பெஸ்ட்டு மெடிசன் சொல்லலாம் பிரண்டை. ஆனால் அது க்ளீன் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம், கையெல்லாம் இருக்கும். நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, பிரண்டையை வாங்கி பிச்சை எடுத்துகிட்டு வந்தோடனே அது கையில் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் தடவிக்கிங்க, நல்லா ஃபுல்லாகவே தடவிக்கிட்டு அந்த தோல்லாம் இருக்கும் பாருங்கள், அதை மேல் லேசாக எடுத்தாவே போதும். எடுத்துகிட்டு ரொம்ப எடுக்கணும்னு தேவையில்ல, லேசாகவே எடுத்தா அதை ஒன்று நாலுமாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு அதை நல்லா வதக்கிடுங்க. அந்த எண்ணெய் எல்லாம் எண்ணெயில் போட்டு வதக்கிடுங்க. வதக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலா, இந்த நான் சொல்கிற மசாலா சேர்த்தா போதும். பாத்திரம், எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம் போட்டு தாளிச்சுட்டு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, அதுக்கப்புறமா பூண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறமா தேங்காய், அதுக்கப்புறமா இந்த பிரண்டை போட்டு லைட்டாக போட்டுங்க. மிளகு தூள் போட்டு பெருங்காய தூள் போட்டுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். போட்டதுக்கப்புறம் ஆறுனதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சி திக்காகவே இதை அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. நாங்கள் திருப்பூர்லேருந்து. என்னம்மா பேர் சொல்லுங்கம்மா? அம்சவல்லி. ஹம்சவல்லி? என் காதில் ஹன்சிகாவோ அப்படிங்கிற மாதிரி பேசுது, ஃபர்ஸ்ட் பாதி பேர் தான் கேட்டது. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்காங்க. ஓகே, நல்லா சமைப்பீங்களா நீங்க? ஓரளவுக்கு சமைப்பாங்க. ஓரளவுக்கு? அப்ப ரொம்ப சொதப்பலா சமைக்கிறது எதுமா? சொதப்பலானா பிரியாணி தான், முஸ்லீம் வீட்டு பிரியாணி மாதிரி ஸ்மெல் வர மாட்டேங்க. நிறைய பேர் வந்து எது சூப்பரா சமைப்பீங்களா பிரியாணி அப்படின்னு சொல்லிடுவாங்க, உங்களுக்கு அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுது போல. இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? பிரியாணி தான் கேட்கலாம். ஓ, பிரியாணி தான் கேட்க போறீங்க. அப்ப இனிமே நீங்க வந்து சும்மாரால சமைக்க மாட்டீங்க, பிரியாணி சூப்பரா சமைப்பீங்க. நீங்க ரெசிபி சொல்லுங்க, நாங்க அதை பார்த்துக்கலாம். நீங்க சொல்லிடுங்க. கண்டிப்பா. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு என்ன சமையல் வீட்ல? இன்னைக்கு சாம்பார் சார். என்ன சாம்பார் போட்டு வச்சீங்க? முருங்கக்காய், கத்திரிக்காய் சார். பிரியாணி இல்ல, பிரியாணில அந்த ஸ்மெல் வர மாட்டேங்குது சார், முஸ்லீம் பிரியாணி மாதிரி வாசனை வர மாட்டேங்குது. ஆமாங்க சார். சரி கவனிங்க, நான் சொல்றேன். ஓகேங்க சார். ரொம்ப நன்றிமா. ரெண்டு விஷயம் பண்ணுங்க. ஒன்று, இந்த பட்டை கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை அதெல்லாம் இருக்குல்ல, அது ஒரு ஒரு பீஸு ஃபஸ்ட்டே நீங்கள் எண்ணெயில் போட்டு வதக்கும் போதே வதக்கிடுங்க. லாஸ்ட்டாக பிரியாணி செஞ்சு முடிச்சுன்னா அரிசி எல்லாம் போடும்ல, தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போட்டதுக்கப்புறம் அப்போ கொஞ்சமாக கரம் மசாலா தூள், நெய் சேர்த்து பாருங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். இதை விட இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, எண்ணெய் ஊற்றுறீங்களே நெய்யும் ஊற்றுங்க, பட்டர் இருக்குல்ல வேணன்னு சொல்லுவாங்களே அதுவும் ஊற்றிட்டு நீங்கள் இந்த பட்டை கிராம்பு தாளிச்சாவே போதும், வாசனை கண்டிப்பாக வந்துடும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சோடா அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்படியா? ரொம்ப 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 நன்றிம்மா. உங்க பேர் சொல்லவே இல்லையே. அஞ்சுகம். ஓ சூப்பர் பேர்மா. எங்க இருந்து கால் பண்றீங்க? ஓகேம்மா. இன்னைக்கு என்ன சமையல் உங்க வீட்டுல? சாம்பார் வெண்டைக்காய் போட்டு. ஓகே, என்ன ரெசிபி கேட்க போறீங்க செஃப் கிட்ட? உடையுது இல்லீங்களா? பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணாவே நல்லா பிசைங்க, நல்லா அது நல்லா பிசையணும், உடனே செய்ய வேணும், நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க, அதுக்கப்புறமா நல்லா சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி பாருங்க, அவ்வளோ சூப்பராக வரும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. குலாப் ஜாமுன் வெடிக்கும் போல இருக்கு ஷெஃப். தெரியல, அவங்க வேற ஏதோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன், அப்போ வெடிக்கும் போல, இனி ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சரஸ்வதி வசபரிலன் பேசுறோம். ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. தேங்க்யூமா.
தேங்காய் சாதம் எப்படி செய்யணும்? பால் எடுத்து இது வரைக்கும் நீங்க செஞ்சிருக்கீங்களா இல்ல ட்ரை பண்ணதே இல்லையா? சரிங்களா? ரொம்ப நன்றிமா. ஒரு குத்து மதிப்பா சொல்றேன், இப்ப மூணு கிளாஸ் தண்ணி ஊத்துவோம்ல அரிசிக்கு, அதுல ஒரு கிளாஸ் வந்து தேங்காய் பால், பாக்கி ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப திக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா கொல கொலன்னு வரும். இப்ப தேங்காய் பால் சாதம் பாலை வந்து கம்மியாக தான் எடுத்துக்கணும், அதேமாரி தேங்காய் எண்ணெயில் தான் இதை வந்து தாளிக்கணுமே, அப்போ தான் ரொம்ப சுவையாக இருக்கும். பாத்திரத்தில் தேங்காய் போடுங்க, தேங்காய் போட்டதுக்கப்புறம் சோம்பு தாளிங்க, சோம்பு தாளிச்சதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம் ஜஸ்ட்டு வதங்கினாவே போதும், வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, வேறு கொத்தமல்லி புதினா அதெல்லாம் எதுவுமே கிடையாது, பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டுருங்க, அதுக்கப்புறமா தேங்காய் பால் அந்த தண்ணி நல்லா கொதி வரும், ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அரிசியை போடுங்க, அரிசியை போட்டு மீடியம் ஃபயரில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காயிடும், திக்கானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக திரும்பவும் தேங்காய் போட்டுங்க, தேங்காய் போட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் சாதம். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. எம் லதா. எம் லதா, இனிஷியலோட சொல்லிருக்கீங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கோம். ஓகே, நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. ஷோ பார்த்து செஃப் நல்லா இருக்காருமா? பக்கத்துல இருந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ரெசிபிலாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா செஃப் சொல்றது? தெரிஞ்சேதான் வெரி பேட். என்ன சமையல் வீட்டுல? சாதம் முட்டை வறுவல். செம காம்பினேஷனா இருக்கு இது. சரி ஓகே, என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? பனீர் பட்டர் மசாலா. அடாடா, சரி ஓகே, கவனிங்க. பன்னீர் பட்டர் மசாலா. சரி ஓகே, பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதை வேக வச்சுட்டு அரைச்சிட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலாத்தூள், ஜீரகத்தூள் இது போட்டாவே போதும், வேறு எதுவுமே தேவையெல்லாம் இல்லை. அதை வேக வைக்கிறது என்னென்னா, ஒரு வெங்காயம், நாலு தக்காளி, அந்த அளவில் வெங்காயத்தை ஒன்று நாலுமாக கட் பண்ணிடுங்க. தக்காளியை ஜஸ்ட்டு கோடு போட்டாலும் சரி, இல்லை ஒன்று நாலுமாக கட் பண்ணாலும் சரி, பாத்திரத்தில் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு இது எல்லாம் ஒன்றாவே நல்லா வேக வச்சு, அது கூட வந்து முந்திரி பருப்பு கண்டிப்பாக சேர்த்துங்க. வேர்க்கடலை, உடச்சக்கடலை அதெல்லாம் வேணாம், முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்க்கணும். அப்போ தான் இந்த கிரேவியோட டேஸ்ட்டு அந்த பன்னீர் பட்டர் மசாலா மாதிரிக்கே வரும். பாத்திரம், எண்ணெய், இதை நல்லா வேக ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு இதில் ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிருங்க, அந்த தண்ணியை சேர்த்து வச்சுங்க. அரைச்சிட்டு இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க, எண்ணெய் போட்டு ஜீரகம் தாளிங்க, ஜீரகம் தாளிச்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது நல்லா நைஸாக கட் பண்ணுது, அதுக்கப்புறமா வெங்காயம், வெங்காயம் ஜஸ்ட்டு நல்லாவே வதங்கினாவே போதும், வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, ஒரு ஸ்பூனு தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலாத்தூள், கஸ்தூரி மேத்தின்னு ஒரு பவுடர் இருக்கும், அதாவது வெந்தய கீரை இருக்குல்ல அதை பவுடர் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த பவுடர் ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே போட்டுங்க, அந்த எண்ணெயில் ஜஸ்ட்டு ஃபயரை ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா வதங்கினா போதும். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இது கூட போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெயெலாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா பன்னீரை ஃப்ரை பண்ணி சேர்த்தாலும் சரி, அதாவது ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதை தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் சேர்த்தாலும் சரி, இல்லை டைரெக்டாக சேர்த்தாலும் சரி, ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் பன்னீர் வந்து வேகிறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இறக்க போகும்போது பட்டர் சேர்த்துங்க, உப்பு பார்த்துங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். மேடம் வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஜாய் சரண் சில்வாய் மேடம்.
ஓகே சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம். நீங்க சமையல் எல்லாம் பண்ணுவீங்களா? பண்ணுவேன் மேடம். வீட்ல வைஃப்க்கு நானே ரொம்ப ஹெல்ப்பா இருப்பேன். சூப்பர் சார். என்ன ரெசிபி கேட்க போறீங்க இன்னைக்கு? மேடம், இந்த பொடி வகைகள்லாம் கொஞ்சம், இந்த கருவேப்பிலை பொடி, இந்த பருப்பு பொடி, இந்த வகைகள் கொஞ்சம் பேசணும் ஆசை மேடம். ஓகே சார், செஃப் இருக்காங்க, பேசுங்க சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் சார. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும் சார். நீங்க பேசுறேன் ஜாய் சார். ரொம்ப நன்றி போன் பண்ணதுக்கு. ஆமா சார், நீங்க கிச்சன் எடுத்தீங்க சார், சூப்பரா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நீங்க சமைப்பீங்களா? வெரி குட், வெரி குட். எத்தனை வருஷமா சமைச்சு கொடுக்கறீங்க? சூப்பர், கிரேட். ஓகே, இப்ப என்ன பொடி கேக்குறீங்க? கருவேப்பிலை பொடிங்களா? கண்டிப்பா நான் சொல்றேன், இன்னைக்கு கருவேப்பிலை பொடி சொல்றேன், சரிங்களா? கவனிங்க, ரொம்ப நன்றி. கருவேப்பிலை பொடி இந்த மாதிரி கூட செய்யலாம், ரொம்ப ஈஸி தான். கருவேப்பிலையை நிறைய எடுத்துக்கோங்க, அதை ரெண்டு பாதியாக பிரிச்சுருங்க. ஒரு பாதி வெயிலில் நல்லா காய வச்சுருங்க, ஒரு பாதியை ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு வச்சுருங்க ஒரு நாள் ஃபுல்லாக. மறுநாள் அதை நல்லா பவுடர் பண்ணிடுங்க. வெயிலில் காய வச்சது ஒரு வாரம் காய வச்சுருங்க, அதையும் நல்லா பவுடர் பண்ணிடுங்க. கருவேப்பிலை, அதாவது கடலைப்பருப்பு, தனியா, இது மிளகு, ரெண்டே ரெண்டு சேப்பு மிளகாய், இது எல்லாமே தனித்தனியாக வறுத்துக்குங்க. இப்போ எப்படின்னா, ஒரு குழிக்கண்டி அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை ஸ்பூனு ஜீரகம், இது எல்லாமே வானிலையில் போட்டு நல்லா சூடு பண்ணிக்கிட்டு அதை ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா பவுடர் பண்ணாலும் சரி, இல்லை கடலைப்பருப்பு, இந்த தனியா, மிளகு, ஜீரகம் இருக்குல்ல, சிவப்பு மிளகா, இதை தனியாக பவுடர் பண்ணிவிட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணாலும் சரி, பெருங்காயத்தூள் சேர்த்துங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். 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 ஓகே ஷெஃப், வணக்கம். லைன்ல இருக்கங்களா இல்லையா? ஓ, ஷெஃப் வந்து பவர் டெஸ்ட் பண்றாரு. அவரோட வாய்ஸ் காது, நீங்க யாரோ வந்து வணக்கம் சொல்றீங்களான்னு சொல்வீங்களா? வணக்கம். நான் வந்துட்டாங்க, வந்துட்டாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. ஸ்ரீவாசன், பெருமூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்களும் சமைப்பீங்களா? என் வைஃப் சமைப்பாங்க. ஓ, உங்க வைஃப்காக அப்ப நீங்க கேட்க போறீங்க அவங்க டவுட்ட? ஆமா ஆமா. ஓகே, என்ன கேட்க போறீங்க சார்? இல்ல, பாதாம் அல்வா, பாதாம் அல்வா செய்யுங்க. பாதாம் ஹல்வா. ஓகே, செஃப் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் சார். ஹலோ, வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க சமையல் எல்லாம் உதவி பண்ணுவீங்களா வீட்ல? செய்வேன் சார், செய்வேன் சார். என்னென்ன சமைப்பீங்க, எப்படி உதவி பண்ணுவீங்க? இந்த காபி டீ போட்டு குடுக்கறது, சாதம் அடிக்கிறது, பருப்பு வச்சு குடுப்பேன். அதான் நினைச்சேன், நான் கண்டிப்பா கேக்குறேன்னா நீங்க செய்வீங்க, அதனாலதான் நான் கேட்டேன். ஆமா சார். சரி, பாதாம் அல்வா கேட்டிருக்கீங்க. ஆமா சார். கவனிங்க, நான் சொல்றேன். பாதாம் அல்வா வந்து ரொம்ப ஈஸி தான். இப்போ ஒரு கால் அரை கிலோ பாதாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அரை கிலோ சுகர் அந்த அளவில் பாதாம எடுத்தோடனே ஊற வச்சுட்டு பண்ணாலும் சரி, இல்லை ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி ஊற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு லேசாக சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணிட்டு அந்த பாதாம அதில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போதும், ஒரு கொதி வந்ததுனால, இல்லை கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா வடிகட்டிட்டு அந்த தோலை எடுத்துருங்க. தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு குழிக்கரண்டை அளவுக்கு நெய்யை போட்டு இந்த பாதாமை போட்டு நல்லா வேக விடுங்க. ஒரு 20 நிமிஷம் நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சர்க்கரை சேருங்க, வெள்ளை சர்க்கரை சேர்த்து திரும்ப ஒரு 15 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஒட்டாமல் வரும் பாருங்க, அதுதான் பாதம். எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், சேஃப்ரான் இருக்குல்ல அது கூட போட்டுக்கலாம், குங்குமப்பூ இருக்குல்ல அது கூட, அந்த தண்ணி கூட போட்டுக்கலாம், அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ இன்னைக்கு ஷோ வந்து இனிதா ஸ்வீட்ல முடிச்சிருக்கோம். பாதாம் ஹல்வா, பாதாம் ரொம்ப ரிச்சான ஹல்வால முடிச்சிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹல்வா. ஆமா, சூப்பரா இருக்கும் ஷெஃப், ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்காக சூப்பரான ரெசிபி சொன்னதுக்கு. அண்ட் கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஷோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கிறேன். அண்ட் தென் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கலாம் சமைக்கலாம்.